ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். நாளைக்கு சந்திர தரிசனம் வருகின்றது. இந்த சந்திர தரிசனத்தின் போது உங்களுடைய வாழ்க்கையில பொன்னும் பொருளும் அதிகமாக சேர்வதற்கு பிறையை நீங்க காணும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. இந்த வழிபாட்டு முறையை எப்படி பண்ணணும் அப்படின்றத செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்கிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். நாளை அதாவது 16/9/2023 சனிக்கிழமையோடு வந்திருக்கின்ற இந்த மூன்றாம் பிறை தரிசனம் மாலை நேரம் 6 மணிக்கு பின்பாக நீங்க செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மூன்றாம் பிறை தரிசனம்னாலே நமக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு எளிதா இதை நீங்க பார்க்க முடியாது. ஒரு 20 நிமிஷம்னா இது வானத்துல தெரியும். இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்க பார்த்தாலே போதும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும்னே சொல்லலாம். ஆவணி மாதத்துல வருகின்ற மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்க தவறாமல் பார்க்கணும். பொதுவாகவே இந்த மாதம் இறை வழிபாட்டிற்கு உண்டான ஒரு மாதம்னு சொல்லலாம். சிவபெருமானும் அம்பாலும் தலையில் சூடிக்கொண்டிருக்கின்ற இந்த பிறை நிலவை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும், அதிர்ஷ்டமும் கிடைக்கும். யாருக்காவது வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கு, சந்திரனுடைய பலம் கம்மியா இருக்கு, அவர்கள் கண்டிப்பாக இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை தவறாமல் பார்க்கலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி ஏற்படும். அதனாலதான் இந்த பிறை தரிசனத்தை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றது ஐதீகம். பொதுவாகவே சந்திர பகவானை மாலை நேரத்துல வழிபாடு செய்தோம்னா பலன்கள் அதிகமாக இருக்கும். நீங்க சந்திர பகவானை தரிசனம் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய பூஜை அறையில மாலை வேளையில 6 மணிக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, குளிச்சிருங்க. குளிச்சிட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. அதாவது 6 மணிக்கு முன்பாக பூஜை எல்லாமே நீங்க செய்ய தயாராகிக்கோங்க. பூஜை அறையில ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. தீபம் எந்த விதமான தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல, நெய் தீபமாக இருந்தால் நல்லது. இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வெளிச்சம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்களுக்கு பிரகாசமா தெரியாது, பிறை நிலவு அரை நிலவு மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. ஒரு தீபம் ஏத்திட்டு வந்து காமிக்கணும்ன்ற ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானது. இதை நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் பண்ணலாம், அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்து பிறை நிலவை தரிசிங்க. மாலை நேரம் ஒரு 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள மேற்கு நோக்கி பாருங்க. மேற்கு நோக்கி பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்ரிங் மாதிரி இருக்கும். இதுதான் மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவோம். உங்ககிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, சந்திர பகவானை தரிசனம் செய்யும் பொழுது தங்க நகை இருந்தா, நீங்க வெள்ளி மோதிரமோ தங்க மோதிரமோ எது போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அது தங்கமோ வெள்ளியோ, இத உங்களுடைய கைகள்ல வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆபரணம் ஏதாவது தங்க ஆபரணம் இதையும் கையில வச்சுக்கலாம். இதனுடன் சேர்த்து 1 ரூபாய் நாணயம், இது ரெண்டுத்தையுமே தயாரா எடுத்து வச்சுக்கோங்க. சந்திரனை பார்க்கும் பொழுது இந்த ஆபரணத்தையும் 1 ரூபாய் நாணயத்தையும் உள்ளங்கையில வைத்து நீங்க தரிசனம் செய்யணும். அதாவது மொட்டை மாடிக்கு வரலாம், பால்கனிக்கு வரலாம், வீட்டிற்கு வெளியே வரலாம், வந்து மேற்கு நோக்கி நின்று இந்த வழிபாடு செய்யுங்க. வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும். யாசகம் கேட்கற மாதிரி வழிபாடு செய்யுங்க. கையை வந்து நீங்க உள்ளங்கையில தங்கத்தையும் 1 ரூபாய் நாணயத்தையும் வைக்கும் பொழுது வெள்ளி கூட நீங்க வைக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. யாசகம் கேட்கற மாதிரி வைக்கணும். கைகளை விரித்து சந்திர பகவானிடம் காட்டி நீங்க வேண்டுதல் வைக்கணும். நம்ம வீட்டுல பொன் பொருள் தன தானியத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் வரக்கூடாது, பஞ்சமும் வரக்கூடாது, எப்பொழுதுமே இது அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு 5 நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக 3 முறை சொல்லிக்கோங்க. குறைந்தபட்சம் அதிகபட்சம் 108 முறை இந்த மாதிரி வேண்டுதல் வைத்து நீங்க வீட்டிற்குள்ள வந்து என்ன பண்ணுங்க, நீங்க ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து வைங்க. அது முடியலன்னா கல்கண்டு பால் இது எது வேணாலும் வைக்கலாம். ஏன்னா சந்திரனுக்கு உரிய அந்த வெள்ளை நிற பொருளை நைவேத்தியமா வைங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்படி நீங்க செய்துட்டு நீங்க திரும்பவும் கையில வைத்திருக்கிற அந்த நகையை அணிஞ்சுக்கலாம். ரிங்கா இருந்தா கையில போட்டுக்கோங்க, நகையா இருந்தா சிறிது நேரம் போட்டுட்டு உங்களுடைய நகை பெட்டியில வைங்க. காயின் எடுத்துட்டு வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ்ல வைங்க, இது செலவு பண்ண வேண்டாம்.
இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, வளமான வாழ்க்கையை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம். தொடர்ந்து நீங்கள் மூன்றாம் பிறை தரிசனத்தை தரிசித்து கொண்டு வரும்பொழுது எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். மூன்றாம் பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்பவர்கள், 4 மூன்றாம் பிறை, இதே மாதிரி கணக்கில்லாமல் நீங்கள் தரிசனம் செய்துக்கிட்டே வரலாம். ஆனால் இதை எல்லாராலும் நினைத்தபடி பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிடத்திலிருந்து 25 நிமிடம் வரைக்கும் தான் வானத்தில் தோன்றும். மேகமூட்டமாக இருக்கும் பொழுது பார்க்க முடியாது. ஆனால் மேகமூட்டமாக இருக்குன்னு நீங்கள் வழிபாடு செய்யறத தவற விட வேண்டாம். எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, மேகமூட்டமாக இருக்குமா பிறை தெரியல அப்படின்னு இங்கேயும் கேட்குறீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி தெய்வீக எண்ணங்கள், அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணற்ற தகவல்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம். இதே தெய்வீக எண்ணங்கள்னு சர்ச் பண்ணாலே இன்ஸ்டாகிராமில் நான் இருப்பேன், நீங்கள் வந்து பார்க்கலாம், மெசேஜும் பண்ணலாம், உங்களுக்கு உடனுக்குடன் பதில் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் அந்த காயினை வந்து கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. 1 ரூபாயின்னு இல்லை, 5 ரூபாயோ, அந்த நேரத்தில் உங்கள் கையில் என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை கையில் வைத்து நீங்கள் கேட்கலாம். ஆஃபீஸில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவர்கள் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவு கொடுத்துட்டோம். அதில் நான் சொல்லியிருந்தேன், வேலைக்கு போயிருக்கிறவங்க எந்த மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் அவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். சக்தி வாய்ந்தது, தவற விடாதீர்கள். அனைவருடைய வாழ்க்கையிலையும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும். வாழ்க வளமுடன். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் இந்த ஒரு சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த சந்திர தரிசனம் அமாவாசை முடிந்து வருகின்ற 3வது நாள் வருகின்ற பிறையை தான் நம்ம 3ஆம் பிறைன்னு சொல்லுவோம். தெரியாதவர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.